ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொஞ்ச நாள் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி நெக்ஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட ஸ்டோரி, அதுக்கு உண்டான பதிலை தரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஒரு ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம வரைஞ்சி பேச போகிற யூடியூபர் செரி விளாக்ஸ் டாகோர் செரி ப்ரோ. நம்ம ப்ரோ 12th ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜில் போய் சேர்றாங்க. காலேஜ் போன உடனே அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் கொஞ்ச நாளில் ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வருது, அதாவது பிரேக்கப் ஆகுது ஒரு சில காரணத்தினால. அந்த ஒரு சமயத்தில் மேஜராக பாதி பசங்க பண்ணுற மாதிரி இவரும் அந்த ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாரு. இன்னும் டீப்பாக போய் சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணி கொஞ்ச நாள் ஐசியூவில் வச்சிருந்து உயிர் பொழைச்சி வந்திருக்காரு நம்ம ப்ரோ. அந்த ஒரு ஃபீலிங்ல இருந்து இவரால் அவ்வளோ ஈஸியா வெளியில வர முடியல. சோ இதை இப்படியே நம்ம நினைச்சிட்டு இருந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துட்டு லாங் ரைட் போலாம் முடிவு பண்ணி லாங் ரைட் போக ஸ்டார்ட் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் அந்த ஒரு தாட்ஸ் இல்ல ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும்போது அப்படியே பைக் எடுத்துட்டு லாங் ரைட் போயிருவாரு. அப்படி ஸ்டார்ட் ஆன இவரோட பைக் ரைட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் மோட்டோ வளாகரா இருக்காரு. அந்த ஒரு கசப்பான ரிலேஷன்ஷிப் ஞாபகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து ஃபுல்லா ரைட்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு. இவரு காலேஜ் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா லாங் ரைட் போலாம்னு முடிவு பண்ணி சென்னையில இருந்து லடாக்கு சோலோவா போறாரு. அந்த ஒரு நேரத்துல அவங்க காலேஜ் ஸ்டாஃபா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காங்க. அவரு இந்த ஒரு ரைட தன்னோட காலேஜ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றாரு. பட் அவங்க அம்மாக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பயமா இருந்தாலும் அங்க காலேஜ் ஸ்டாஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கற சப்போர்ட்ட பார்த்துட்டு ரொம்ப தைரியமா தன்னோட பையனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. சோ அவரோட ஃபர்ஸ்ட் லாங் ரைடா இந்த லடாக் ரைட் இருந்துச்சுனே சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரைட் எல்லாம் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் சோலோவா இந்த லடாக் ரைட் தான் அவரோட ஃபர்ஸ்ட் லாங் ரைட். அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் முடியுது, வேலைக்கு போகணும்ல. சோ வேலைக்கும் போறாரு, அதே சமயத்துல பைக் ரைடையும் கண்டினியூ பண்ணிட்டு வராரு. ஒரு கட்டத்துல நம்ம ஏன் ஃபுல்லாவே பைக் ரைட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமா ரைட்ல இறங்குறாரு. சோ வீட்ல ஃபுல் சப்போர்ட் இருந்தாலும் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன உன் பையன் வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டாலும் அவங்களோட அம்மா ஃபுல் சப்போர்ட்டை நம்ம செரி ப்ரோக்கு தராங்க. யூடியூப்ல ரைட் பண்றத மட்டும் வீடியோ எடுத்து போடாம கூடவே தன்ன மாதிரி லாங் ரைட் போகணும் ஒரு பைக்கர் ஆகணும்னு ஆசையா உள்ளவங்களுக்கு தேவையான டிப்ஸும் சொல்லி தராங்க. டிப்ஸ் மீன்ஸ் இப்ப யாராச்சும் லாங் ரைட் போகணும்னா எந்த மாதிரியான கேஜெட்ஸ் வாங்கணும், ஜாக்கெட் எப்படி வாங்கணும், கிளவுஸ் எப்படி வாங்கணும், பைக்கை எப்படி ரெடி பண்ணணும்னு எல்லாமே ப்ராப்பரா நம்ம செரி ப்ரோ சொல்லி தராரு. சோ இப்போ இவரு இந்தியால போகாத பிளேஸே இல்லைங்க, முக்காவாசி எல்லா பிளேஸும் கவர் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பிளேஸ் தான் பேலன்ஸ்னு நினைக்கிறேன். இதுல நிறைய ட்ரிப் சோலோவாவும் போயிருக்காரு, குரூப்பா 4-5 பைக் ரைடர்ஸ் கூடயும் சேர்ந்து போயிருக்காரு. சென்னை டு மும்பையை 24 மணி நேரத்தில் ரீச் பண்றது, கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரைடு, லடாக் ரைடு, சென்னை டு கன்னியாகுமரிக்கு டியோல போறது, 1200 கிலோமீட்டர் 30 மணி நேரத்தில் போறதுன்னு இப்படி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான ரைட்லாம் நம்ம செரி ப்ரோ பண்ணியிருக்காரு. சோ அவ்வளவுதான் கைஸ் நாங்க செரி ப்ரோவை பத்தி சொல்லணும்னு நினைச்சது. அந்த ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னமும் ட்ரிங்க் பண்ணிட்டே சுத்திட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட்டை மறக்க ட்ரை பண்ணி அதுக்கு மாறா தன்னோட பேஷனை நோக்கி ஓடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான யூடியூபரா மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ரைடராகவும் மாறி இருக்காரு. சோ கைஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.